சங்கம் தெரிவித்துள்ளது. சென்னையில் இடைவிடாது பெய்து வரும் கனமழையால் தியாகராய நகரில் உள்ள முக்கிய சாலைகளில் மழைநீர் ஆறாக ஓடுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் செல்வகுமார். செல்வகுமார், தகவல்களை சொல்லுங்கள். பத்ராபாளையம் நாம இருக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறது சென்னையில் இருக்கக்கூடிய பாண்டிபஜார் மற்றும் அந்த டி நகர் மேம்பாலத்தில் இருந்து இறங்கி வரக்கூடிய இந்த நார்த் உஸ்மான் ரோடு. இந்த பகுதி என்பது ஒரு மிக முக்கியமான சாலை. இந்த பகுதியே ஒரு காட்டாற்று வெள்ளம் ஓடுவதைப் போல கரை புரண்டு வெள்ளம் ஓடக்கூடிய ஒரு காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வெள்ளம் அதிகமாக இருப்பதன் காரணமாக இந்த பகுதியில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கிறது. தியாகராய நகர் பேருந்து நிலையத்தில் இருந்து இந்த வழியாக வரக்கூடிய பேருந்துகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. மற்ற வாகனங்கள் வருவதற்கும் அனுமதி இல்லை. இதன் காரணமாக பல்வேறு தெருக்களில் இருந்து வரக்கூடிய வாகனங்கள் தான் தற்போது வந்து கொண்டிருக்கின்றன. ஒரு மிக முக்கியமான சாலைகள், சென்னை முழுக்க இருக்கக்கூடிய பிரதான சாலைகளிலேயே இது போன்ற ஒரு நிலைமைதான் காணப்படுகிறது. எனவே தண்ணீர் கொஞ்சம் வடிந்தாலும் கூட மழை அவ்வப்போது கனமழையாக பெய்து வருவதன் காரணமாக பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் உள்ள கடைகள், பல்வேறு கடைகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன. சென்னையினுடைய பல முக்கிய வணிக நிறுவனங்கள் அடைக்கப்பட்டிருக்கின்றன. இதன் காரணமாக இந்த கடை வீதிகள் அனைத்தும் வெறிச்சோடு கிடக்கின்றன. சிறுவர்கள் இந்த தண்ணீரில் ஆடி பாடி விளையாடக்கூடிய காட்சிகளையும் பார்க்கிறோம். ஒரு விபரீதத்தை உணராமல் இங்கு வேடிக்கை பார்ப்பதற்காக வரக்கூடிய கூட்டமும் அதிகமாக இருக்கிறது. எனவே சென்னை மாநகராட்சியின் சார்பில் யாரும் வேடிக்கை பார்ப்பதற்காக வெளியே வர வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. எனவே பல்வேறு இடங்களில் வாகன நெரிசல் அதிகமாக இருக்கின்ற ஒரு காரணத்தால் பலரும் வெளியே வர வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆம்புலன்ஸ் வாகனங்கள் கூட செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. நார்த் உஸ்மான் சாலையில் இருந்து கோடம்பாக்கம் செல்லக்கூடிய இந்த மேம்பாலத்திலும் கூட மேம்பாலத்தின் கீழ்ப்பகுதியில் ஏராளமான குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் புகுந்திருப்பதாக தெரிய வருகிறது. உள்ளே செல்ல முடியாத அளவுக்கு தண்ணீர் அதிக அளவு இருக்கிறது. அதே போன்று நாம் இப்போது பார்க்கலாம், இந்த பிரதான சாலைகளில் வரக்கூடிய வாகனங்கள் தண்ணீரில் மிதந்து வரக்கூடிய ஒரு காட்சியையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படித்தான் சென்னையினுடைய பல இடங்களில் இருந்து கொண்டிருக்கின்றன. செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து தண்ணீர் அதிக அளவில் திறந்து விடப்பட்டிருப்பதன் காரணமாக 1500 கன அடி நீர் தற்போது வெளியேறி கொண்டிருக்கிறது. மழை இன்னமும் அதிகமாக இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருப்பதால் எனவே செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் என்பது சைதாப்பேட்டை, அடையாறு உள்ளிட்ட பல பகுதிகளிலும் குடியிருப்பு பகுதிகளுக்குள் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இப்படிப்பட்ட ஒரு நாள் மழைக்கே சென்னை இவ்வளவு தத்தளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. எந்த பகுதியில் எங்கே குண்டும் குழியுமாக இருக்கிறது, சாக்கடை எங்கே இருக்கிறது என்பது கூட தெரியாமல் பொதுமக்கள் சிரமப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த பகுதியில் நிலவி வருவதால் யாரும் வெளியே வர வேண்டாம், வேடிக்கை பார்ப்பதற்காக வர வேண்டாம் என்பதுதான் தமிழக அரசு மற்றும் மாநகராட்சியினுடைய அறிவுறுத்தலாக இருக்கிறது. வெளியூரில் இருந்து சென்னை வரக்கூடிய நபர்கள் 2-3 நாட்களுக்கு தங்களுடைய பயணத்தை தள்ளி போடுமாறு முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். எனவே சென்னையை பொறுத்தவரையில் பல இடங்களிலும் இதே போன்ற ஒரு சூழ்நிலை தான் காணப்படுகிறது. பிரதான சாலைகளிலேயே இந்த நிலையற்றால் சென்னையினுடைய தாழ்வான பகுதிகள் கடுமையான அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. எனவே தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய பல்வேறு மக்கள் தற்போது முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் செய்து கொடுப்பதற்கும் அரசு உத்தரவிட்டிருக்கிறது. நன்றி செல்வகுமார், விரிவான தகவல்களை பகிர்ந்தமைக்கு.